மக்களே வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்யாஸ் டுட்டோரியல் அப்படின்ற ஹாரர் வெப் சீரிஸோட ரிவ்யூங்க. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல கொஞ்ச நேரம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ரெஜினா கேசன்ரா, நிவேதிதா சதீஷ், மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸை பல்லவி கங்கிரெட்டி அப்படின்றவங்க தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் ஒரு வித்தியாசமான ஹாரர் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைவ் வீடியோல பேய் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை மையமா வச்சு இந்த சீரிஸை அமைச்சிருப்பாங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா 7 எபிசோட்ஸ், ஒரு எபிசோட்ஸுமே half an hour தான், ஒரு ஷார்ட் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா. ஆன்யாஸ் டுட்டோரியல் இது ஆக்சுவலாக ஒரு சேனலோட நேமுங்க. இந்த பர்டிகுலர் சேனல்லேருந்து வர லைவ் வீடியோஸில் தான் பேய் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சேனல் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவேதிதா சதீஷோடது. நிவேதிதா சதீஷும் ரெஜினா கேசன்ராவும் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சியாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுலேருந்து பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்றதுமே காட்டியிருப்பாங்க. நிவேதிதா சதீஷ் தன்னோட அக்கா அண்ட் அம்மா ரெண்டு பேருமே பிரிஞ்சு ஒரு ஹாண்டட் ஹவுஸில் தனியாக தங்கியிருப்பாங்க. அந்த ஹாண்டட் ஹவுஸ்லேருந்து ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல போடும் போது பின்னாடி அமானுஷமான ஒரு விஷயம் தெரியும் அப்படின்வாங்க. அதை இன்ஃபேக்ட் வியூவர்ஸ் பார்த்துருவாங்க. அதனால இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. உண்மையிலேயே அந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையா, அந்த பின்னாடி நின்ன பேய் யாரு, அண்ட் அவங்க அக்காக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த ஆன்யாஸ் டுட்டோரியல். இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது அந்த ஹாரர் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அதாவது பேயை டைரக்டாக காட்டி ஹாரரை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஸ்டைலை இவங்க எடுக்காமல் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸை கிரியேட் பண்ணி அது மூலமாக ஹாரர் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைல் எடுத்திருப்பாங்க. உண்மையிலே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தரமான ஒரு மேக்கிங். அதே மாதிரி இந்த சீரிஸ் வழியாக ஒரு முக்கியமான மெசேஜ் அப்படின்றதுமே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது சைல்ட் கேர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசில் நம்ம குழந்தைகளை கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத ஒரு சாம்பிள் மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க. உண்மையிலே நல்ல தாட். அதே மாதிரி நிவேதிதா சதீஷோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சான்ஸே இல்லை. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த வேரியேஷன் அப்படின்றதெல்லாம் அவங்க ஆக்டிங்ல பக்காவாக காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரெஜினா கேசன்ராவோட பெர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீரிஸோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதுமே தரமாக இருந்துச்சுங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அப்படின்றத சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பயங்கர எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஸ்க்ரீன் பிளே. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியுமே இந்த சீரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அந்த ஹாரருக்கான மூட் அப்படின்றத சூப்பராக கன்வே பண்ணி. அதே மாதிரி இந்த சீரிஸோட டியூரேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எபிசோடுமே half an hour தான். சோ ஒரு குயிக் வாட்சாவே பார்த்து முடிச்சிடலாம். நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸோட முக்கியமான நெகட்டிவா நான் பார்க்கிறது ஒரு விதமான கன்ஃபியூஷன் இந்த சீரிஸ்ல தெரிஞ்சு அப்படினே சொல்லலாம். அதாவது இது ஒரு ஹாரர் சீரிஸா இல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தான். கண்டிப்பா அந்த கன்ஃபியூஷன் ஆடியன்ஸ்க்குமே இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா லாஜிக்கலா ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருக்கும். அதாவது லைவ்லயே நிறைய மர்டர்ஸ் நடக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. பட் போலீஸ்லாம் ட்ராக் பண்ணி போறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அதெல்லாம் லாஜிக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அன்பினிஷ்டாவே விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சைல்ட் கேரை பத்திலாம் நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கான லாஜிக்கல் எண்ட் அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களோட ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸுமே அவ்வளோ டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. எதனால இவங்க பிரிஞ்சு போனாங்க அண்ட் எதனால அவங்க சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இதுல கன்வே பண்ணிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிவேதிதாக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிற மாதிரி அந்த பார்ட்னரும் இவங்களும் மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. சோ அந்த பார்ட்னருக்கு என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு அதை பத்தி நிறைய டீடைலிங் அப்படின்றது இதுல காட்டிருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய கேப்ஸ் இருக்கு அப்படினே சொல்லலாம். அதே மாதிரி லாஸ்ட் 3 எபிசோட் அப்படின்றது ரொம்பவே சினிமாட்டிக்கா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒபினியன். ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3/5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.